கல்பாக்கம் அருகே நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழ்தாய் வாழ்த்து பாட தெரியாமல் மேடையிலேயே திணறினார். புதுப்பட்டினம் மற்றும் உய்யாலிக்குப்பம் மீனவர் பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க 16 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூண்டில் வளைவு அமைக்கும் திட்டத்தை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு தொடங்கப்படுவது வழக்கம். ஆனால் கல்பாக்கத்தில் நிகழ்ச்சி தொடங்கிய பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடாததை அமைச்சர்கள் உணர்ந்தனர். அதன் பின் மேடையில் நின்றவாறு அமைச்சர் ஜெயக்குமார் தமிழ்தாய் வாழ்த்து பாடத் தொடங்கினார். ஓரிரு வரிகள் பாடியவர் அடுத்த வரி தெரியாமல் தடுமாறினார். பக்கத்தில் இருந்த அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஒவ்வொரு வரியாக சொல்ல சொல்ல அமைச்சர் ஒரு வழியாக பாடி முடித்தார். கடலுடுத்த நிழல் மடந்த கேளொழுகும் சீரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த தரும் திலகமுமே அத்தி செய்யும் புகழ் வணக்க சுவாசத்தரும் செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அரசு நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் இடையில் பாடியது ஒருபுறம் என்றால் மறுபுறம் தமிழ்தாய் வாழ்த்து தெரியாமல் அமைச்சர் ஜெயக்குமார் உளறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.